எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டிலே மகாலட்சுமியை தங்க வைக்கிறதுக்கு உண்டான டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் பெண்கள் வந்து இதை நீங்கள் கடைபிடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து செல்வ நிலை அதிகமாக இருக்கும் மகாலட்சுமி கடாட்சம் எப்போதுமே இருந்துக்கிட்டு இருக்கும் முதல்ல வந்து பெண்கள் வந்து குளிக்க போகும்போது தலை குளிச்சிங்கன்னா மஞ்சள் தேய்ச்சிட்டு மூஞ்சியில் மஞ்சள் தேய்ச்சிட்டு அப்புறமா தலை குளிங்க காலையில் கண் விழிக்கும்போது ஆந்தை படமோ இல்லை கடுதை படத்தையோ பார்த்தோம் மகாலட்சுமி கடாட்சம் பெருகி வரும் அதே மாதிரி சாமி கும்பிட போகும்போது நெத்தியில் எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடாது முதல்ல வந்து நம்ம வந்து தின்னுரு குங்குமம் இதெல்லாம் நம்ம அணிஞ்சிக்கிட்டு தான் நம்ம சாமி கும்பிடவே போகணும் பெண்கள் வந்து நெற்றி வகுட்டில் வந்து குங்குமம் எப்போதும் வச்சுருக்கணும் அப்படி வச்சுக்கிட்டால் அங்கே தான் மகாலட்சுமி எல் மூணு தேவியரும் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஐஸ்வர்யம் கூடும் மகாலட்சுமி கடாட்சம் எப்போது கிடைக்கும் தீபம் ஏற்றி வைக்கும்போது நம்ம வந்து இந்த திருவிளக்கு பாடல் திருவிளக்கு அப்படின்ற பாடலை சொல்லிட்டு விளக்கு ஏற்றணும் ஏற்றிட்டு நீங்கள் வந்து அந்த விளக்கில் உள்ள அந்த எண்ணெய் இதை வந்து நீங்கள் தலையிலையோ ட்ரெஸ்லையோ தொடக்கக்கூடாது அதுக்கு ஒரு துணியை வச்சுட்டு நீங்கள் தொடச்சிடுங்க அந்த மாதிரி செய்யாமல் இருக்கிறது நல்லது விளக்கு வந்து நீங்கள் வந்து காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையிலும் ஈவினிங் வந்து அஞ்சரை டு ஆறு ஏற்றுனீங்கன்னா அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றின பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா விளக்குக்கு நீங்கள் எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றுங்க இந்த தீபாயில் பஞ்சக்குட்டி எண்ணெயெல்லாம் ஊற்றி ஏற்ற வேணாம் நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றுங்க நல்லெண்ணெய் வந்து கா முடியாதவங்க கொஞ்சம் விளக்கெண்ணெய் சேர்த்து ஏற்றுனீங்கன்னா நின்று நிதானமாக அழகாக எரியும் ரொம்ப நாளைக்கு வரும் நல்லெண்ணெயை வந்து ஏற்றும் போது நல்ல செல்வ கடாச்சும் பெருகி வரும் தான் நல்லெண்ணெயில் விளக்கு ஏற்றுங்கன்னு சொல்கிறது நிறைய பேர் செய்கிற தவறு என்னென்னா விளக்கு ஏற்றி வச்ச அந்த விளக்கில் வந்து கற்பூரத்தையோ ஊதுபத்தியோ எடுத்து ஏற்றுவாங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது நீங்கள் பக்கத்தில் வந்து தான் நீங்கள் வந்து ஏற்றணும் இருந்து நீங்கள்மா வந்து அந்த ஊதுபத்தியோ கற்பூரத்தையோ எடுத்து ஏற்றக்கூடாது அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து அரிசி வந்து அளந்து போடுவோம்ல அதை வந்து நீங்கள் ஏதோ ஒரு டம்ளரோ கப்போ எடுத்து போடாமல் உலக்கில் நீங்கள் அளந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வீட்டில் வந்து கடாச்சம் பெருகும் மகாலட்சுமி குடி இருப்பாங்க எப்போதும் சாமிக்கு வந்து நல்லா பூ வந்து நிறைவாக போடணும் வெள்ளி செவ்வாயில் அது பூ வந்து நிறைவாக போடணும் அதுவும் வந்து நல்லா வாசனை உள்ள பூவாக போடணும் மல்லிகைப்பூ முல்லைப்பூ சா சாமந்தி பூ இந்த இந்த மாதிரி வாசனை உள்ள மலர்களை வந்து நீங்கள் போட்டுக்கிட்டிங் வந்தீங்கன்னா மகாலட்சுமி கடாச்சும் கூட்டிக்கிட்டே வரும் அதே மாதிரி பெண்களும் வந்து வெள்ளி செவ்வாயில் வந்து நல்லா தலை நிறைய மல்லிகைப்பூ இந்த மாதிரி வாசனை உள்ள மலர்களை வந்து சூடிக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப மகாலட்சுமி கடாச்சும் அதிகமாக இருக்கும் அதே போல் வந்து பெண்கள் வந்து அழகாக அலங்காரம் பண்ணிக்கிறணும் மகாலட்சுமி மாதிரி அலங்காரம் பண்ணிக்கிறணும் வெள்ளி செவ்வாயில் அது நல்லா அலங்காரம் பண்ணி பூ வச்சு அழகாக இருந்தோம்னா மகாலட்சுமி கடாச்சும் வீட்டில் வரும் கண்டிப்பாக மகாலட்சுமி உங்கள் வீட்டிலையே தங்கிவிடுவாங்க அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமையாவது உப்பு கல் உப்பு வாங்கலாம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச மேக்கப் ஐட்டம் அதாவது பொட்டு லிப்ஸ்டிக்கு நெயில் பாலிஷ் இந்த மாதிரி மேக்கப் ஐட்டம் நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா செல்வ கடாட்சும் கூடும் மகாலட்சுமி கடாட்சும் கூடும் ஏன்னா இந்த மேக்கப் ஐட்டத்துக்கு உண்டான கிரகம் வந்து சுக்கிரன் சுக்கிரனுக்கு அதிபதி தேவை வந்து மகாலட்சுமி அதனால மகாலட்சுமி கடாச்சம் கிடைக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எப்போ விசேஷமா அப்போ தான் வந்து சாமியை கும்பிடுவாங்க அந்த மாதிரி இருக்காமல் எப்போவும் டெய்லி வந்து விளக்கேற்று சாமி கும்பிட்ற வழக்கத்தை கொண்டு வாங்க கொஞ்ச நாளைக்கு கஷ்டமாக இருக்கும் அப்புறம் போக போக உங்களுக்கே பழகி நீங்களே வந்து அதை விட மாட்டீங்க கண்டிப்பாக அதை வந்து இது பண்ணுவீங்க டெய்லி வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்ற பழக்கத்தை வச்சுக்கிட்டா மகாலட்சுமி எப்போதும் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக குடியிருப்பாங்க அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா வீட்டில் வந்து வளம்புரி செங்கு வீட்டில் இருந்தால் ரொம்ப வந்து மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் அதனால் வளம்புரி செங்கு வாங்கி நீங்கள் பூஜை பண்ணலாம் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் விளக்கேத்தி வச்சீங்கன்னா வச்சிங்கன்னா அந்த விளக்கு வந்து குளிர வைக்கிறதுக்கு நீங்கள் தான் வந்து பெண்கள் தான் குளிர வைக்கணும் இதே கணவரையோ இல்லை குழந்தைகளோ குளிர வைக்க அனுப்பாதீங்க அதே மாதிரி நம்ம பூஜை செய்யும்போது தேங்காய் வந்து ரெண்டு துண்டு உடஞ்சா மட்டும் நீங்கள் பூஜை அறையில் வைங்க மறுபடி அந்த துண்டாவோ இல்லை வேறு மாதிரியோ உடஞ்சிருச்சுன்னா அதை எடுத்து வச்சுடுங்க அதே மாதிரி அந்த தேங்காயை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கடவுளுக்கு வந்து நெய்வேத்தியம் செய்வாங்க பொங்கல் போடுவாங்க அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு திருப்பி கொண்டு வந்து வைப்பாங்க அந்த மாதிரி வைக்காமல் புதுசாக வந்து ஒரு தேங்காயை உடச்சி அந்த மாதிரி தான் நெய்வேத்தியம் நம்ம வைக்கணும் சாமிக்கு வைக்கிற வெற்றலை பாக்கு இது வந்து நம்ம பழம் இதெல்லாம் வந்து ரெட்டப்படையில் தான் இருக்கணும் ஒற்றைப்படையில் வைக்கக்கூடாது பெண்கள் வந்து வெள்ளி செவ்வாயை தவிர மற்ற நாளில் தலை குளிக்காதீங்க அதாவது காரணம் இருந்தால் மட்டும் குளிங்க இல்லைன்னா பொதுவாகவே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெள்ளி செவ்வாயை விட்டுட்டு மற்ற நாள் அவங்க இஷ்டம் போல் குளிப்பாங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத வழக்கமாக வச்சுருப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்காதீங்க பெண்கள் வந்து வெள்ளி செவ்வாயை கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் மற்ற நாளில் வந்து குளிக்காதீங்க அந்த மாதிரி இருந்தால் மாற்றிடுங்க ஏன்னா மகாலட்சுமி கடாட்சம் அப்போ உங்களுக்கு கிடைக்கும் அவசியம் ஏற்பட்டால் மட்டும் நீங்கள் குளிச்சுக்கலாம் அதே மாதிரி ஆண்களும் வந்து சனிக்கிழமை புதன்கிழமையை தவிர மற்ற நாளில் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா தீபம் வந்து எரிஞ்சு அதுவாக வந்து அணையாமல் நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடியே குளிர வச்சுடுங்க ஏன்னா அதுவாக அணைஞ்சிச்சின்னா நம்ம வீட்டில் வந்து வறுமை வந்துடும் காலையில் நீங்கள் எந்திரிச்சதும் கண் விழிக்க போகும்போது கையை உள்ளங்கையை நம்ம பார்க்கணும் உள்ளங்கையை பார்த்துக்கிட்டே வந்தோம்னா மகாலட்சுமி கடாச்சும் கூடும் அதே மாதிரி கண்ணாடியில் பார்த்து உங்கள் முகத்தை நான் நல்லா பார்த்துட்டு நற்பவி நற்பவின்னு சொல்லுங்கள் உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் கூடி வரும் ஆரோக்கியமும் கூடி வரும் பெண்கள் வந்து கையில் வந்து தங்க வளையல் எந்த வளையல் போட்டிருந்தாலும் ரெண்டு ரெண்டு கண்ணாடி வளையலை போட்டுக்கோங்க கண்ணாடி வளையல் வந்து மகாலட்சுமிக்கு பிடித்தது மகாலட்சுமி கடாட்சம் பெருகும் ரெண்டு கண்ணாடி வளையலை சேர்த்து போட்டுக்கோங்க நம்ம வெள்ளிக்கிழமைக்கு பூஜை பண்ணோம்னா முன்னாடி நாள் வியாழக்கிழமை அன்று விளக்கு வீடு வாசல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுடணும் வச்சுட்டு நீங்கள் வந்து பூஜை பண்ணும்போது செல்வ கடாட்சம் பெருகும் மகாலட்சுமி கடாட்சம் பெருகும் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா அமாவாசை அன்னைக்கு வாசலில் வந்து நம்ம கோலம் போடக்கூடாது அதே மாதிரி அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி நாட்களில் வந்து நம்ம வந்து வீடை வந்து நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுக்கிறணும் அதே மாதிரி பூஜை அறையில் நம்ம ஏற்றக்கூடிய விளக்கு வந்து எவர் சில்வர் அதாவது சில்வராக இல்லாமல் பித்தளை வெங்கலம் செம்பு வெள்ளி இந்த மாதிரி விளக்கு நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை அந்த விளக்குலாம் எங்கக்கிட்ட வாங்க முடியாது எங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்றவங்க வந்து மண் அகல் விளக்கு அதிலே குத்து விளக்கு எல்லாம் இருக்குது அதை மாதிரி வாங்கி வச்சுட்டு நீங்கள் ஏற்றுங்க அதை விட வெள்ளி மற்ற விளக்குகளை விட ரொம்ப ரொம்ப சுபிச்சம் மகாலட்சுமி கடாச்சம் பெருகி வரும் வெற்றிலையை எப்போதும் நம்ம வந்து நுனியில் வந்து மகாலட்சுமின்னு நடுவில் வந்து சரஸ்வதியும் காம்பில் வந்து மூதேவி இருக்காங்க அதனால் அந்த காம்பை கிள்ளிட்டு கழுவிட்டு நீங்கள் பூஜை அறையில் வைக்கணும் எப்போதும் வெற்றிலையே நம்ம வைக்கும்போது நுனி பாகம் வந்து சுவாமிக்கு இடது பாகமும் அந்த தண்டு பகுதி அந்த காம்பு பகுதி வந்து வளப்புறமும் இருக்கிற மாதிரி எப்போதும் வைங்க சுவாமிக்கு எப்போதும் நம்ம பூஜை பண்ணும்போது வாழை இலை வந்து நம்ம நுனி தான் வந்து வைக்கணும் அப்படி வைக்கும்போது அந்த இலையை வந்து சுவாமிக்கு அந்த நுனி பகுதி வந்து இடது பக்கமும் வாழை மரத்துலேருந்து வெட்டின அந்த காம்பு பகுதியை வந்து வலது புறகமும் இருக்கிற மாதிரி நம்ம வைக்கணும் எப்போதும் செல்வத்துக்குரிய தெய்வங்களான அந்த மகாலட்சுமி விஷ்ணு பெருமாள் இந்த ஃபோட்டோவெல்லாம் வந்து சிலர் வந்து வாசலில் மாட்டி வச்சிருப்பாங்க அதாவது வெளி வாசலில் அப்படி மாட்டி வைக்கக்கூடாது வெளி வாசலில் மாட்டி வச்சால் வெளியிலே அப்படியே போய்டும் அந்த வந்து அந்த ஃபோட்டோ வந்து நம்ம வீட்டுக்குள்ளே பார்க்குற மாதிரி அதாவது நிலை வாசலுக்கு உள்புறமா மாட்டி வைக்கணும் நம்ம வீட்டை பார்த்த மாதிரி மாட்டி வைக்கணும் அப்போது தான் உங்கள் வீட்டில் வந்து மகாலட்சுமி எப்போதும் நிரந்தரமாக குடியிருப்பாங்க சுவாமிக்கு பால் வந்து நெய்வேத்தி வைக்கும்போது அதில் ரெண்டு கல்கண்டும் பச்சைக்கருபுறமும் ஏலக்காயும் சேர்த்து நீங்கள் வச்சிங்கன்னா மகாலட்சுமி கடாட்சம் பெருகி வரும் அதே மாதிரி பெண்கள் பூஜை செய்யும்போது குளிச்சுட்டு வருவாங்க அப்படி தலையில் துண்டோடையோ இல்லை ஈர துணியோடையோ வந்து பூ பூஜை பண்ணாதீங்க அந்த மாதிரி பண்ணாமல் நல்லா தலையிலேருந்து அந்த துண்டை எடுத்துகிட்டு ஈரோ துணி இல்லாமல் வந்து பூஜை பண்ணணும் எப்போதும் உங்கள் கைகளில் வந்து மருதாணி இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க மருதாணியை நீங்கள் வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் பெருகிக்கிட்டே இருக்கும் ஏனென்றால் மகாலட்சுமிக்கு மா மருதாணி தான் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நம்ம தீபாவளி அன்னைக்கு நம்ம வந்து மருதாணின்னு வைக்கிறோம் அதனால் மருதாணி நீங்கள் எப்போதும் நீங்கள் கையில் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா மகாலட்சுமி கடாட்சம் பெருகி வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும் நன்றி